ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுட் அண்ட் ஃபேமிலி நெஸ்ட் இன்றைக்கி நம்ம டீடைம் ஸ்நாக் ஆனால் பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ரெண்டு வெங்காயம் எடுத்து நீட்டாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து நீட்டாக கீரி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி எடுத்து ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன் அது கூட கால் டீஸ்பூன் சோம்பு மூணு பூண்டை இப்படி தட்டி வச்சுருக்கேன் கொஞ்சமாக முந்திரி பருப்பு காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கூடவே நாலு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன் இப்போ வாங்க டிஷ் எப்படி செயலான்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை சேர்த்துட்டு இது நல்லா பிசஞ்சு விட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு உதிரி உதிரியாக இருக்கும் இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அது கூடவே ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து சாப் பண்ணி அதை கூடவே சாப் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் குட்டி குட்டியாக உடைச்ச முந்திரி பருப்பு கூடவே கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்து இது நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா பிசைஞ்சு விடணும் அப்போ தான் உங்களுக்கு வெங்காயம் நல்லா சாஃப்டாக இருக்கும் அது மட்டும் இல்லை அப்போ தான் உங்களுக்கு வெங்காயத்தில் ஈரப்பதம் இருக்கும் இது கொஞ்சம் பிசைஞ்சதும் இதில் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இது நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்போது இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கூடவே நாலு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம் எப்பயுமே பகோடாவுக்கு நீங்கள் ஒரு பங்கு அரிசி மாவு எடுத்திங்கன்னா ரெண்டு பங்கு கடலை மாவு சேர்க்கணும் அது கூடவே மூணு இடிச்சு வச்ச பூண்டை சேர்த்துக்கலாம் நீங்கள் பூண்டு யூஸ் பண்ண மாட்டிங்கன்னா அதுக்கு பதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா பிசஞ்சு வெட்டுக்கோங்க வெங்காயத்தில் இருக்க ஈரப்பதமே அவங்களுக்கு வந்து மாவு நல்லா கலந்து வரும் இப்போது இது கூட இருக்க எண்ணெயை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இருக்க எண்ணெய் சேர்த்திங்கன்னா பகோடா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் தண்ணி எதுவும் ஊற்றணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா தண்ணி கொஞ்சம் தெளிச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா கலந்து வந்திருக்கு இப்போ நாங்கள் பகோடா போட்டுடலாம் பகோடா போடும்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் கட்டி கட்டியாக போடாமல் நல்லா உதிர்த்து விடுங்க நல்லா உதிர்த்து போட்டிங்கன்னா தான் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது ஒரு சைடு நல்லா வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம் பக்கோடை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆரோக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா பக்கோடா நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு இப்போ நம்ம இது வெளியே எடுத்துடலாம் இது வெளியே எடுத்ததும் அதே எண்ணெயில் கொஞ்சம் கருவேப்பில் போட்டு பொரிச்சிக்கலாம் கருவேப்பில் இப்படி பொறிச்சு போட்டிங்கன்னா பக்கோடா நல்லா வாசனையாக இருக்கும் இது பண்ணுறதுக்கு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸாக ஆகும் ஈவினிங் டீயோட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்